கல்யாண் கிருஷ்ணன் டைரக்ஷனில் ஜெயம் ரவி பிரியா பவனி சங்கர் சேர்ந்து நடிக்கிற படம் தான் அகிலன். இந்த படம் March 10 தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அகிலன் படத்தோட ட்ரெய்லரை வர March 4 ரிலீஸ் பண்ண போகிறோம்னு அஃபிஷியலாகவே சொல்லியிருக்காங்க. ஒரு கிராண்டான ஈவெண்ட்டையும் நடத்த போகிறாங்களாம். நம்ம ரஜினிகாந்தோட தலைவர் 171 படத்தோட அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் இப்போ வந்திருக்கு. இந்த படத்தை டைரக்ஷன் பண்ண போகிறது ஜேபிஎம் படத்தை டைரக்ஷன் பண்ண டிஜே நானவேல் தான் டைரக்ஷன் பண்ண போகிறாரு. இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர் நம்ம ராக் ஸ்டார் அனிருத். இந்த படத்தை 2024 தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ண போகிறோம்னு அஃபிஷியலாக சொல்லி இருக்காங்க. கன்னட பேன் இண்டியன் மூவியான கப்சா படத்தோட ட்ரெய்லரை வர March 4 ரிலீஸ் பண்ண போகிறோம்னு அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. இது ஒரு பேன் இண்டியன் மூவி. இந்த படத்தை March 17 தமிழ் தெலுங்கு மலையாளம் ஹிந்தி கன்னடான்னு எல்லா லாங்குவேஜிலையும் தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஜில்லுன்னு ஒரு காதல் படத்தை டைரக்ஷன் பண்ண கிருஷ்ணா டைரக்ஷனில் நம்ம சிலம்பரசன் கௌதம் கார்த்திக் பிரியா பவனி சங்கர் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிக்கிற படம் தான் பத்துத்தலை. பத்துத்தலை படத்தோட டீசரை நாளைக்கு சாயந்தரம் 5:31 PM ரிலீஸ் பண்ண போகிறோம்னு அஃபிஷியலாக சொல்லி ஒரு நியூ மாசான போஸ்டரை இப்போ ரிலீஸ் பண்ணி அஃபிஷியலாக சொல்லி இருக்காங்க. அடுத்து நம்ம சுந்தர்சி டைரக்ஷனில் Aranmanai 1 பிளாக் பஸ்டர், Aranmanai 2 சூப்பர் ஹிட், Aranmanai 3 ஹிட், Aranmanai 4 வரப்போகுதான். இந்த படத்தில் நம்ம சுந்தர்சி தமன்னா ராஷி கண்ணாலாம் சேர்ந்து நடிக்க போகிறாங்களாம். இதோட அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கூடிய சீக்கிரத்தில் எதிர்பார்க்கலாம். நம்ம வரலட்சுமி சரத்குமாரோட மூவி தான் கன்னித்தீவு. கன்னித்தீவு படத்தை வர March 8 சிம்பிளி சவுத்தில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. 32 மலசனா இது ஒரு ஹாலிவுட் மூவி. இந்த படத்தை இப்போதைக்கு அமேசான் பிரைமில் தமிழ் தெலுங்கு ஹிந்தி இங்கிலீஷ்னு 4 லாங்குவேஜில் ஸ்ட்ரீமிங் பண்ணி இருக்காங்க. அடுத்து செக்ஸ் லைஃப் Season 2 இதை இப்போதைக்கு நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் தெலுங்கு ஹிந்தி இங்கிலீஷ்னு 4 லாங்குவேஜில் ஸ்ட்ரீமிங் பண்ணி இருக்காங்க. ஃபைட் ஃபார் மை வே இது ஒரு கொரியன் சீரீஸ். இந்த சீரீஸை அஹா தமிழில் கமிங்ஸுன்னு சொல்லி இருக்காங்க. டோட்டலாக 16 எபிசோடு. நெக்ஸ்ட்டு இன்ஸ்டன்ட் டெத் இது ஒரு ஹாலிவுட் மூவி. இந்த படம் இப்போதைக்கு தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.